குழந்தைங்களா, இன்னைக்கு டீச்சர் உங்களுக்கு எளிய வழியில் பெருக்கல் அதுதான் சொல்லித்தர போறேன். சரியா? பாருங்க, இங்க ஒரு கணக்கு எழுதியிருக்கேன். 36 பெருக்கல் 24. நாம எப்போதும் எப்படி பெருக்குவோம்? முதல்ல அதே போல செஞ்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் ஈஸியான வழியில எப்படி பெருக்கல் அப்படின்னு சொல்லித்தரேன். சரியா? 36 பெருக்கல் 24. ஒன்றுகள் இட மதிப்பு கொண்டு ரெண்டு எண்ணை பெருக்குவோம், அப்படிதானே? 4 6 24. 24க்கு 4 எழுதிக்குவோம், 2 இங்க இருக்குது. 4 3 12. 12 கூட இந்த 2 சேர்த்துட்டா 14. இந்த 14 அப்படியே போட்டுறலாம். அடுத்து 10கள் இட மதிப்பு கொண்டு ரெண்டு எண்களையும் பெருக்க போறோம். 2 6 12. 12க்கு 2 இங்க போடுவோம், 10கள் இட மதிப்பு நேர் இறக்கணும். சரியா? 1 இங்க இருக்குது. 2 3 6. 6 கூட 1 சேர்த்தா 7. 4 அப்படியே போட்டுறலாம். 4 கூட 2 சேர்த்தா 6. 7 கூட 1 சேர்த்தா 8. இதே போல பெருக்குவோம், அப்படிதானே? இன்னைக்கு டீச்சர் உங்களுக்கு ஈஸியா பெருக்க சொல்லி தர போறேன். இந்த கணக்கு இப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் பாருங்க, டீச்சர் ஈஸியா பெருக்கல் கணக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோலம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே, அப்படின்னு தானே பாக்குறீங்க? இது எதுக்காக போட்டிருக்கேன்னு இப்ப சொல்றேன். சரியா? முதல் கோடு பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ரெண்டு எண்களை பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இங்க ஒரு கிராஸா கோடு போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ரெண்டு எண்களையும் பெருக்கணும், இந்த ரெண்டு எண்களையும் பெருக்கணும். சரியா? இந்த கோடு போட்டிருக்கேன்ல, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ரெண்டு எண்களையும் பெருக்கணும், ஒன்றுகளிட மதிப்ப. சரியா? இப்ப டீச்சர் பெருக்கி காட்டுறேன் பாருங்க. 3 2 6 போட்டுடலாமா? அடுத்தது கிராஸா பெருக்கணும், அப்படிதானே? 3 4 12, அதை இங்க போட்டுக்கலாம். 6 2 12, ரெண்டு எண்கள் வந்திருக்குது, அப்படிதானே? இந்த ரெண்டு எண்களையும் கூட்டி இங்க போட போறோம். 2 கூட 2 சேர்த்தா 4, 1 1 2, என்ன கிடைச்சிருக்குது? 24. அதை இங்க போட்டுடலாமா? அடுத்தது கடைசியா ஒன்றுகள் இட மதிப்பு பெருக்க போறோம். 6 4 24. இப்போ இத கூட்டி விடை எழுத போறோம். எழுதுவோமா? முதல்ல இருக்கிற 4 அப்படியே எழுதிட வேண்டியதுதான். இந்த 2 இருக்கு பாத்தீங்களா, இத இந்த 4 சேர்த்து கூட்டிக்க போறோம். 2 கூட 4 சேர்த்தா 6. அடுத்து இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த 2, இத இந்த எண்ணோட சேர்த்து கூட்டிக்க போறோம். 2 கூட 6 சேர்த்தா 8. குழந்தைங்களா, இந்த விடையும் இந்த விடையையும் பாருங்க, ஒன்னா வந்துருச்சு. பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி செய்யறது ஈஸியா இருந்ததுன்னா இந்த முறையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்படியே செய்யறது ஈஸி தான் அப்படின்னா இந்த முறையிலயே செய்யலாம். சரியா? குழந்தைங்களா, நீங்க வீட்ல இது போல கணக்குகள் எல்லாம் போட்டு பயிற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த முறை பிடிச்சிருந்தா இந்த முறையிலேயே என்ன செய்யலாம், பெருக்கல் கணக்கு செய்யலாம். சரியா? டீச்சர் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பை.